வாழ்க்கை பதிவுகள் அத்தனையிலும் வெற்றி பெற்றவர்கள் தான் இந்த மங்கையர் சொல்ல வந்திருக்கார்கள். குழந்தைகளின் கண்களில் இருக்கிற சிரிப்பு வந்து இறைவனின் சிரிப்பை போல, அதை பார்க்கறதுக்காக எல்லாருமே உதவி செய்கிறாங்க. 3 மாதம் வரைக்கும் முகத்தை பார்க்கக்கூடாது, 3 மாதம் வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னப்போ அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, அவளை விடுங்க, அவள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அவள் செய்யட்டும். எந்த விதமான ஊனமும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருந்து நம்மளால் இதை கற்றுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே நாட்டியம் உண்டு. ஒரு மனநல பேஷண்ட்டை பார்த்துட்டாங்கனாலே அவங்கள வந்து தனிமைப்படுத்தி உட்கார வச்சுருவாங்க. அப்படிலாம் பண்ணாமல் நம்ம அன்பாக பேசி அவங்கக்கிட்ட பழகினோம்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஃபோனு இல்லாட்டி இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் காலம் யுகம் கையிலேயே எல்லாமே தெரியுது அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுற ஒரு தருணம் இது. பிஸ்னஸ் ஸ்பெல்லிங் கூட தெரியாத போதே நான் அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சனிக்கிழமை தோறும் இரவு 9 மணிக்கு மங்கையர் சோலை.